நம்ம நண்பர் வந்து நன்னாரி விவசாயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக காரில் ரொம்ப பேசிகிட்டே வந்தார். அது 1 ஹவருக்கு மேலே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம யூடியூப்பில் போட முடியாது. ஆனால் அவருடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அவர்கிட்ட நேரில் பேசுனீங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இந்த நன்னாரி விவசாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். அவர் உங்களுக்கு தரமான விதைகளை காட்டிலேருந்து எடுத்து கொண்டு தர்றாரு. அது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதுபோக அவர் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வழி சொல்லுவார். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ தான் நன்னாரியை பற்றி இருக்குது. அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மாகாழி வேறு, மாகாழி கிழங்கு, இது நன்னாரி இல்லை, எங்கள் இலங்கை பக்கத்துலலாம் கொடியில் படறோம் அப்படின்னுலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பொதுவாக முழுமையாக பார்க்காம அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. நான் பார்த்த வகையில் அது கொடியாக தான் இருக்குது. அதை உங்களுக்கும் நேரில் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில். இந்த நன்னாரி அதை கட் பண்ணி அந்த வேரை பார்க்கும்போதே அந்த கிழங்கு மாதிரியும் இருக்குது. அவ்வளோ வாசனை கமகமன்னு இருந்தது. அதே கூட அந்த கிழங்கு அப்படியே காயப்பச்சோம் அப்படின்னா 1 பங்கு 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா 1/4 கிலோ ஆகிடும். அதை பொடி பண்ணி அதை அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே சேல் பண்ணுறாங்க. அதை எத்தனையோ ஒரு பெர்ஃப்யூம் கடைகளில் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கான வாய்ப்பையும் இவர் ஏற்படுத்துகிறாரு. அதனால் நீங்கள் அவரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். விதையும் தர்றாரு, அதை விற்கிறதுக்கும் வழி சொல்கிறாரு. அதனால் நன்னாரி விவசாயம் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வித்தியாசம். இப்போ நன்னாரி கொடியாக வரும்னு சொல்கிறது இதுதான். ஆமாம், சரி. ஒரு நன்னாரி கொடி தான் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆதாரம். ஓ, இது கொடி தான் ஆக்சுவலாக இல்லையா? ஓ, கர்நாடகா பேர் மாகாழி. மாகாழி தமிழில் வந்து பெரிய நன்னாரி, சின்ன நன்னாரி. பெரிய நன்னாரியும் சொல்லுவாங்க, சின்ன நன்னாரியும் சொல்லுவாங்க. வணக்கம். நாம் சங்கரங்கோயில் ரோட்டில் நரிக்குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கோம். அந்த நரிக்குடியில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. வித்தியாசமான விவசாயம், அதாவது நன்னாரி. நன்னாரி விவசாயம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதை நேரில் வந்து பார்ப்போம். நன்னாரி கொடி மாதிரி தானே இருக்கும், அது இந்த கொடி தான். இவ்வளோ அருமையாக கொடி மாதிரி சில பேர் வேலியில் படர விடுவாங்க. இங்கே வந்து தோட்டத்திலே போட்டிருக்காங்க, ஏன்னா அந்த மண் அப்படி அழகாக இருக்குது. உங்கள் பேரை சொல்லிடுங்க. என் பேர் ஆனந்த், நேட்டிவ் திருநெல்வேலி தான். பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து நன்னாரி ஃபார்மிங். நன்னாரி ஃபார்மிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து 3-4 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் நாமளும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன மகசூல் கிடைக்கும், என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஏக்கருக்கு ஒரு பெர் ஏக்கர் 12,000 நாற்று டு 15,000 நாற்று நடலாம். நெருக்க நெருக்க நட்டோம் அப்படின்னா 15,000 நாற்று நடலாம். பெர் ஒரு செடியானது 2 to 3 கிலோ வைக்கும். ஆவரேஜாக ஒரு 2 kg வைக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சோம்னா 15,000 கன்னுக்கு 30 டன் நம்மக்கிட்ட அந்த வேர் கிடைக்கும். நீங்கள் வெளியே ஃபாரின்க்கெலாம் அனுப்புறீங்களா? ஆமாம், இது வந்து எக்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. உள்ளூர்லேயே நன்னாரி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. அப்புறம் அந்த நிறைய கம்பெனிஸ் லைண்டட்ஸ் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அந்த வேரில் உள்ள எசன்ஸை எஜெக்ஷன் பண்ணி தான் நன்னாரி நம்ம குடிக்கணும்ல. நம்ம ரோட்டில் போகும்போது கூட குடிப்போம்ல, அந்த ரோட்டில் போகும்போது குடிக்கிறது கூட அவங்க அந்த பிராண்டட் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் உள்ள எஜெக்ஷன் எடுத்து தான், இதோட எசன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 டன் பச்சை கிடைக்கும். ஆமாம், அந்த 30 டன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு
காயை வச்சா 5 1 ஒரு கால்குலேஷன் உண்டு. 5 டன் காயை வச்சா 1 டன் கிடைக்கும். இப்போ 30 டன் காயை வச்சோம்னா 6 டன் கிடைக்கும். அந்த 6 டன் ஒரு டன்னோட ரேட் இன்னைய ரேட் பார்த்தீங்கன்னா 450 to 500 ரேஞ்ச் போயிட்டுருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 500 ரேஞ்ச் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணிக்கிறதுங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 28 லட்சம் அதேமாரி பெர் ஏக்கருக்கு கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதோட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் ஏதோ கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படின்னா கொஞ்சம் அது கம்மியாக கிடைச்சா கூட தப்பு கிடையாது. பட் வந்து எந்த ஒரு நஷ்டம் இல்லாத விவசாயமாக நன்னாரி இருக்கு. இப்போ அதிகமாக கல்டிவேஷன் பண்ணுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அவங்க வந்து அதிகமாக கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொற்பம் கொஞ்சம் இப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆகி இப்போ தான் கொஞ்சம் புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க தான் வந்து ஒரு 5, 6, 7 வருஷம் 10 வருஷமாக அவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆந்திராவில் வந்து. அவங்க அங்கேருந்தான் நம்மளுக்கு இங்கே சப்ளை ஆகுறது, இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ கொண்டு வந்து இந்த கிழங்க உடைச்சவொடனே ரொம்ப ரொம்ப வாசனையாக இருந்தது. இந்த நன்னாரி வந்து பல வகையில் பயன்படும், நிறைய பேருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நன்னாரியில் உள்ள மருத்துவ உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணணும். ஒரு விவசாயி காண்டாக்ட் பண்ணணும்னா இல்லை இது வந்து இது விதையானாலும் இதோட விதைகள் வந்து ஆமாம் கொடுப்போம் கிடைக்கும். அதுமாதிரி வெளியில் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது வந்து இந்த விதைகள் கிடைக்காது. ஆமாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கிடைக்கும். அதேமாதிரி விதைகள்லையுமே நிறைய ஃபோர்ஜுரி பண்ணுறாங்க, அந்த ஏமாற்று விலைகள் நிறைய பண்ணுறாங்க. பட் வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான நல்ல விதைகள் குவாலிட்டியான விதைகள் கிடைக்கும். அடுத்தது வந்து என்னென்னா பெர் ஏக்கருக்கு நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பணப்பயிருங்கிறம்போது இதுதான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்து நீட்டாக வேறு லெவலில் நல்லா போயிட்டுருக்குது. இங்கேயும் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருநெல்வேலி செருக்கன்குறிச்சியிலையும் அங்கேயும் ஒரு 6 ஏக்கரா பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக பண்ணி போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் சேல்ஸ் செக்டார் பார்த்திங்கன்னா வியாபாரிகளே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து வியாபாரிகள் இந்த சில டயத்தில் ரேட் கம்மியாக இருக்கிற டயத்தில் வந்து ஸ்டாக் பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும். 8870892888 இதுதான் என்னோடய நம்பரு. நான் சொல்லிட்டேன் இந்த மூலிகைகளெல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட்? இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மாமா அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டட் எல்லாமே இருக்கிறது வந்து எனக்கு பிஸ்னஸ் ஓரியன்டட் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் எனக்கு வந்து ஹெர்பல்ஸ் ஐட்டம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ வந்து இது மார்க்கெட் ரேட் என்ன போகும் அப்படிங்கிறது வந்து நீ யாருமே பயப்பட வேண்டாம், கிளியராக நீட்டாக போயிட்டுருக்குது. வச்சா நீங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம். ஆமாம் கொடுத்துடலாம், அது என்கிட்டையும் கொடுத்துடலாம். இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து இது வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணாலே எல்லாமே வியாபாரிஸ் நம்பர்லாம் வந்து வியாபாரி எல்லாருமே இந்தியா மாட்டிலலாம் போட்டு பார்த்தீங்கன்னா வளவலன்னு ஒரு அது 500 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ கால் பண்ணாலே போதும் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படி ஒரு இது வருது. ஆனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து இந்த ஃபார்மிங்லாம் கொடுத்தாங்க பணப்பயிருன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் மற்ற கவர்மெண்ட்டுக்கும் இருக்கணும். ஆமாம் ஆமாம் எல்லா மாசமே நமக்கு பயிர் எடுத்து தெரியும். தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. அது கூட இப்போ 3 வருஷம் மழையில் மழை பெஞ்சிச்சுனா ஒரு மழை பெஞ்சா 5% தண்ணி தாங்கும் கிணத்துல. அந்த ஆமா வத்தாது, தண்ணி வத்தாது. கிணறு 23 வருஷம் இருக்கு. 23 வருஷம் கல் வச்சு வசதி கட்டி இருக்கு. ஆமா 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 நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எல்லா அப்பா தாத்தா காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கு. ஆமா 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 சரி. அப்பா தாத்தா சொந்த இடம் தான். ஆமா சரி.